நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. 1500 கோடியை செலவு பண்ணிக்கோங்க, மலைப்பா இருக்கு. எங்கடா கொடுத்தாங்க 1500 கோடி? ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேரவே இல்லைங்க. மக்கள் எல்லா மக்களையும் கேளுங்க, ஆளுங்கட்சி மேல அதிருப்தியா இருக்காங்க. 4000 கோடி அங்கிருந்து வெளியேறல. ஆனா அரசு 2000 வரை சொல்லிடுச்சு, ஒரு பாதிப்பும் இல்ல, இயல்புகளை திரும்பிட்டாங்க அப்படிங்கிற கருத்துருவாக்கத்தை செஞ்சுட்டாங்க. ஆனா அதே அரசு தான் 5060 கோடி எங்களுக்கு தேவைப்படுது சொல்லுவாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க. பாத்தீங்களா, கொடுக்கல அப்படின்னு அரசியல் பண்ணுவாங்க. அதை தாண்டி நடக்க போகுது. அதைத்தான் உதயநிதி கேட்டாரு, அப்பா விட்டு பணமா? நீங்க கொடுங்க, உங்க அப்பா விட்டு காசு கொடுங்க. ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வந்து இல்ல பாதிப்பு வந்து அதுக்கு பிறகு அரசு விழித்துக் கொள்ளுன்னா அரசு எதுக்குங்கிற கேள்வி வரும்ல. அப்ப மக்களின் கோபம் நியாயமானதாங்க. சென்னைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பாரபட்சம் காட்டப்படுதுன்னு அது நிச்சயமா இருக்கும்ல. சென்னையவே அவங்க காப்பாத்தல, தலைநகர் சென்னையவே காப்பாத்தல. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி எல்லாம் கடை கோடி இருக்கு. வணக்கம். வணக்கம். தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட அந்த மழை வெள்ளம் அந்த பகுதிகள்லாம் நீங்க போயிட்டு இருக்கீங்க, நீங்க பார்த்ததுல உண்மையாவே உங்களுக்கு மனசுக்கு உருக்கமா இருந்த காட்சிகள் எல்லாம் என்ன? குறிப்பிட்டு சொல்றதுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா எல்லா இடமும் அப்படித்தான் இருக்கு. பெரிய இழப்பு, ஒரு பேரிழப்பு. நெல்லை, தென்காசி, திருச்செந்தூர், தூத்துக்குடி எல்லா மாவட்டங்களும் பயங்கரமாக அடிபட்டுருக்கு. இந்த தலைமுறையில் இவங்க இப்படிப்பட்ட ஒரு பேரழிவை, ஒரு பேரிடரை, ஒரு வெள்ளத்தை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. அவ்வளோ பெரிய ஒரு பேரழிவு. ஒருவேளை வந்து இந்த வெள்ளம் இவ்வளோ மழைப்பொழிவு வந்து சென்னையில் வந்துருந்துச்சுன்னா சென்னை தனுஷ்கோடி போல் அழிஞ்சு போயிருக்க கூட வாய்ப்பு உண்டு. அவ்வளோ பெரிய பேரழிவு. கஷ்டப்பட்டு உழைப்பின் மூலமாக சேர்த்த பொருட்கள், உடைமைகள்லாம் போச்சு. இப்போ வந்து நம்ம அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து அவங்கள ஆடுதலுக்குள்ளாக்கலாம். நம்ம அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையான பொருட்களை கொடுக்கலாம். ஆனால் அவங்க கடன் வாங்கி இல்லை தவணை முறையில் வாங்கின பொருட்கள்லாம் போயிடுச்சு. அதாவது எல்லாமே இழந்துட்டு நடுத்தர நிற்கிறப்ப என்ன முடியும்? நம்ம ஒரு காட்சியை பார்க்குறோம், காட்சியில் வந்து ஒரு மாடியில் வந்து குடும்பம் ஏறி நிற்குது. அந்த அவங்க கண் முன்னாடியே வந்து அவங்க வாழ்ந்த வீடு அப்படியே நொறுங்கி விழுது. அதை விட என்ன எல்லாம் போச்சே அப்படின்னு கதறப்ப அதை விட என்ன கொடுமையான இருக்குது. அதே போல் வந்து அவங்க நிற்கிறாங்க, இந்த காரு போன்றவையெல்லாம் அப்படியே அடிச்சுக்கிட்டு போகுது. அதெல்லாம் அவங்க ஒரு கனவு போல் அவங்க கஷ்டப்பட்டு சேமித்த பணமாக இருக்கும். இப்படி எல்லாமே ஒரு அழிவுக்கு உட்பட்டுருச்சு. இது எந்த அளவுக்கு அரசு கொடுத்து ஈடுபடுத்த முடியும், அப்படி ஈடுகட்ட முடியும்னு நமக்கு தெரியலை. அரசியலில் வந்து மிக முக்கியமாக பேசப்பட வேண்டியது வந்து இயற்கை சார்ந்த அரசியல். அதை நாம் தமிழக கட்சி பேசுகிறோம். காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதங்கிறது இன்னைக்கு பன்னாட்டளவில் பேசுபொருளாக இருக்குது. அந்த காலநிலை மாற்றத்தோட விளைவுகளை நாம் அனுபவிச்சு கொண்டிருக்கோம் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா கடந்த 15 வருஷம் எடுத்துக்குங்க, தானே புயல், கஜா புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், வடதா புயல், இப்போ மிக்சாம் புயல், 2005 சென்னை பெருவெள்ளம், 2023 சென்னை பெருவெள்ளம், இப்போ தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது, எல்லாமே அதோட விளைவுன்னு நான் பார்க்குறேன். அப்போ இந்த அடிப்படையான இந்த சூழலில் வந்து அரசு அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு அந்த பாதிப்போல் எதிர்கொள்கிற வகையில் இந்த நகரத்தையோ கிராமத்தையோ மக்களோட வாழ்க்கை சூழலையோ வடிவமைக்கணும். ஆனால் அதற்கான எந்தவித தொலைநோக்கு பதவியும் அரசுக்கிட்ட இருக்க மாதிரி தெரியல. இப்போ வந்து துபாய் போன்ற நாடுகளில் பார்க்குறோம், அங்கே போகிறப்ப சொல்கிறாங்க 2050 வந்து துபாய் எவ்வாறு இருக்கும், அன்னைக்கு காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல் வந்து ஒரு பிரச்சனையை மாறினா அன்னைக்கு அதை எதிர்கொள்கிற வகையில் நகரத்தை வடிவமைச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் சென்னை இங்கே தூத்துக்குடி, திருநெல்வேலியில் வந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா பொருட்களும் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சா அப்படின்னா இல்லை. எல்லாம் எல்லாருக்குங்கிறதான் திராவிட மாடலுங்கிறாங்க. அழிவின் விளிம்பு நிற்கிறப்ப அப்படிலாம் ஒன்றும் பொறியளவில் செய்யலை. ஒரு இடைத்தேர்தல் வருது, ஆர்க்கு நகரோ ஈரோடு கிழக்கோ வருது. அப்போ அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள்னு எல்லாரையும் ஒட்டுமொத்த பேரையும் இறக்கி இந்த வார்டுக்கு இவர், அந்த வார்டுக்கு அவர், இந்த பகுதிக்கு இவர், அந்த பகுதிக்கு இவர்னு சொல்லி எல்லா மக்களையும் நிறைய சந்திக்க விட்டு வாக்காளர்களை பார்க்க விட்டு அப்படி எல்லா மக்களையும் பெறதுக்கான வேலை செய்யறாங்க. அப்போ பேரிட காலம்னா ஒட்டுமொத்த அமைச்சரையும் இறக்கி, அதே போல இறக்கி சட்டமன்ற உறுப்பினர் இறக்கி, பாராளுமன்ற உறுப்பினர் இறக்கி நம்ம மக்களுக்கு தேவையானதை கொடுக்கணும்ல. என்னென்ன இழப்பு வந்திருக்குங்கிறத அளவு அறியணும்ல. அப்போ அரசு வந்து வெளிப்படையாக அறிவிக்கணும், இவ்வளவு இழப்பு வந்திருக்கு, மக்கள் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க, இது அரசால மட்டும் சரி செய்ய முடியும்னு நம்பல, மக்களும் வரணும். அப்போ மக்கள் தங்களால் முடிஞ்சதை கொடுங்க, பணமாக கொடுங்க, பொருளாக கொடுங்க, இல்லை களத்தை வந்து வேலை செய்யுங்க, மக்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு தூத்துக்குடி நோக்கி, திருநெல்வேலி நோக்கி, தென்காசி நோக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்ட மக்களுக்கு வந்து அழைப்பு எடுத்துக்கணும். ஆனால் அப்படிலாம் எந்த அழைப்பையும் விடுக்கிறது இல்லை. சென்னையில் பெருவெள்ளம் வந்து பாதிப்புக்கு உள்ளானப்ப அப்படி ஒரு அழைப்பை கொடுத்திருந்தா இன்னமும் நிறையா கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், 2005 வெள்ளத்தின் போது அதிகப்படியாக கொடுத்தது வந்து அரசு கிடையாது, மக்கள் தான் கொடுத்தாங்க. அரசு வந்து முற்றுமுழுதாக கைவிட்டுச்சு.
அதிமுக அரசு இருந்துச்சு, ஆனா செம்பரமாக்க ஏரி தண்ணியை திறந்து விட்டாங்க, கைவிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு வந்து நிவாரணப் பொருள் கொடுக்கவே இல்லை. மக்கள் கொடுக்க வந்தா கொடுக்க வந்த பொருளை வாங்கிக்கிட்டு ஸ்டிக்கர் விட்டாங்க. எல்லா குடிமையும் கிடந்துச்சு. அன்னைக்கு வந்து கேரளாவிலும் கொடுத்தாங்க, கர்நாடகாவிலும் கொடுத்தாங்க. மும்பையில் இருக்கக்கூடிய பாலியல் தொழிலாளிகள் அவங்க சேர்த்த பணத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து சென்னை வளத்துக்கு 2005 கொடுத்தாங்க. அதே அளவுக்கு இந்த முறை வந்து வரல. ஏன் வரலன்னா, இவங்க 4ஆம் தேதி மழை பெய்து வெள்ளம் வருது அப்படின்னா 5ஆம் தேதி அறிவிச்சிட்டாங்க இயல்பு நிலை திரும்பிச்சு அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. அப்ப அதனால வந்து வெளிலிருந்து உதவி வர்றது வந்து நின்றுச்சு. இப்ப அதே போல இந்த தூத்துக்குடியில திருநெல்வேலியில இவங்க எல்லாம் பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளா இருக்காங்க. அப்ப வெளிப்படையா அரசு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்து மத்தியால கூடிய பாஜக அரசு வஞ்சித்து விட்டது, போதிய நிதி ஆதாரத்தை தரல நமக்கு, அவங்க தர மறுக்கிறாங்க. அது இன்னைக்குன்னு இல்ல, காங்கிரஸ் ஆண்டப்பையும் இதே நிலைமைதான். வடக்கு வாழ்து தெற்கு தைது அண்ணா சொன்னாங்கன்னா அன்னிலிருந்து வரி பணம் வந்து வடக்கதான் கொண்டு போய் செலவழிக்கப்படுது. காங்கிரஸ் ஆட்சிகள் தான் தானே போய் வந்துச்சு. அன்னைக்கு ஜெயலலிதா மேல கட்ட நிதியை வந்து அவங்களும் தரல. அதே போல பாஜகவும் வஞ்சிக்குது. தேசிய பிறடர் அறிவிக்க முடியாதுன்னு நிர்மலா சீதாராமன் சொல்றாங்க. அப்ப அவங்க நிதி தர மாட்டாங்கன்னா தமிழ்நாட்டுல வாய்க்கப்பெற்ற வசதி வாய்க்கப்பெற்ற எத்தனையோ பணக்காரங்க இருக்காங்க, எவ்வளவு கோடி சுரங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து வெளிப்படையா நம்ம ஒரு உதவி கேட்கலாம். நீங்க பணத்தை கொடுங்க, மக்களுக்காக கொடுங்க, நம்மள வாழ வச்ச மக்களுக்கு உதவி பண்ணுவோம்னு வெளிப்படையா தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஒரு அறிவுகள் விடுத்து அப்படி செய்ய முடியும். சென்னையில வெள்ளம் வந்த சமயத்துல இந்த மாதிரி உங்களால முடிஞ்ச நிதி ஒரு பாதிப்பும் இல்ல, இயல்புலைக்கு திரும்பிட்டாங்க அப்படிங்கிற கருத்துவாக்கத்தை செஞ்சுட்டாங்க. அதே அரசு தான் 5060 கோடி எங்களுக்கு தேவைப்படுது சொல்லுவாங்க, அவங்க கொடுக்க மாட்டாங்க பாத்தீங்கன்னா, கொடுக்கல அப்படின்னு அரசியல் பண்ணுவாங்க. அதை தாண்டி நடக்க போகுது. அதைத்தான் உதயநிதி கேட்டாரு, அப்பா வீட்டு பணமா நீங்க கொடுங்க, உங்க அப்பா வீட்டு காசு கொடுங்க. ஐயா கருணாநிதி இல்லாத காசா, ஐயா ஸ்டாலின் இல்லாத காசா, இல்ல மக்கள்கிட்ட நீங்க கையேந்துங்க, நீங்க பெரிய பெரிய முதலாளிகள்ட்ட கையேந்துங்க. நீங்க ஒண்ணு வேண்டாம், இப்ப வந்து தேர்தல் வருது, தேர்தலுக்கு நன்கொடையா வந்து வாங்குறாங்கல்ல, பெரிய பெரிய முதலாளிகள்ட்ட காசு வாங்குறாங்கல்ல, அதே போல காசை வாங்க, வாங்கி மக்களுக்கு செலவு பண்ணுங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, இந்த வெள்ள மீட்பு பணிகள் அதாவது நிவாரண பணிகள் வந்து 1500 கோடியை செலவு பண்ணிக்கோங்க. மலைப்பா இருக்கு, எங்கடா கொடுத்தாங்க 1500 கோடி அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு போய் சேரவே இல்லைங்க. மக்கள் எல்லா மக்களையும் கேளுங்க, ஆளுங்கட்சி மேல அதிருப்தியா இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அப்ப அமைச்சர்களோ முதலமைச்சரோ அல்ல அமைச்சர் பெருமக்களோ அவங்க சந்திக்க பயந்துகிட்டா அதிகாரிகள் அனுப்புறாங்க. அதிகாரிகள் வந்து ஆளாளுக்குன்னு சொல்றாங்க. ஒருத்தங்க சொல்றாங்க 52 விழுக்காடு எல்லாத்தையும் பண்ணிட்டோம் அப்படிங்கிறாங்க, இன்னொரு 92 விழுக்காடுங்கிறாங்க, 93 விழுக்காடுங்கிறாங்க, 4000 கோடின்னு ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, கேள்வி 2000 கோடிங்கிறாரு. ஆள் ஆளுக்கு புள்ளி வார்த்த கணச்சீடுகளை தகவல்கள் எல்லாம் சொல்லலாம், ஆனா கலை யதார்த்தம் என்ன? மக்கள் வெள்ளத்தில் நிற்கிறான், மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்ப அவனுக்கு என்ன செய்ய போறீங்க? அதான் கேள்வி. இந்த நாடுங்கிறது மக்களுக்காக தான் இந்த சட்டத்திட்டம் அமைப்பு முறை, தேர்தல் ஆணையம், உச்ச நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், ஜனநாயக அமைப்பு முறை எல்லாம் மக்களுக்காக தான். மக்கள் கஷ்டப்படுற காலத்தை கூட இந்த அரசு கொடுக்காது அப்படின்னா இந்த அரசு எதுக்குங்கிற கேள்வி வரும். இந்த அரசு மீது, இந்த அரசமைப்பின் மீது, இந்த ஜனநாயக கட்டமைப்பு மீது ஒரு விரக்தியும் கோபமும் வரும். சென்னையில 6000 ரூபாய் நிவாரணம் அப்படின்றது அறிவிச்சிருக்காங்க, அதை கொடுத்தானே ஆகணும். கொடுத்தாதானே மக்கள்கிட்ட கோபத்தை வந்து கொஞ்சமாவது மட்டுப்படுத்த முடியும். ஜெயலலிதா மேலும் கொடுத்தாங்கல்ல, அப்ப கொடுத்தாங்கல்ல, அதுலயும் வந்து குளறுபடிகள் இருக்கு, அதையும் தட்டி கழிப்பாங்க, தகுதியின் அடிப்படைன்னு சொல்லி தட்டி கழிப்பாங்க. எல்லாம் நடக்கத்தான் செய்யுது. இப்ப வந்து இது நிரந்தர திருவா, பாதிக்கப்படுறது நிதியை தர்றது இது நிரந்தர திருவா. அடுத்த முறை இதே போல வெள்ளம் வந்தாலும் மழை பெஞ்சாலும் மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்கிற வகையில வடிகளமைப்பு, வாய்க்கால் அமைப்பு, அடிப்படை கட்டுமானம் உருவாக்கப்படுமா? ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வந்து இல்ல பாதிப்பு வந்து அதுக்கு பிறகுதான் அரசு விழித்துக் கொள்ளணும்னா அரசு எதுக்குங்கிற கேள்வி வரும்ல. அப்ப மக்களின் கோபம் நியாயமானதானே? இப்ப சென்னையின் நம்ம பேசும்போது 4000 கோடி ரூபாய் என்ன ஆச்சு, ஏன் மழை வெள்ளம் நிக்குது அப்படின்னு கேட்டது நாம் தமிழரும் கேட்டது. ஆனா தென் மாவட்டங்கள்ல பெய்த மழையை அதோட ஒப்பிட்டு இதுக்கும் அரசுதான் காரணம்னு சொல்லிட முடியுமா? இல்ல இங்கேயும் கட்டமைப்பு இல்ல. சரி, நீங்க வந்து இந்த கட்டமைப்பை ஒழுங்குபடுத்திருந்தா இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாம தடுத்திருக்க முடியும். ஒருவேளை மழை பொழிஞ்சிருச்சு, வெள்ளம் வந்துருச்சு, அதுக்கு பிறகு அதுக்கு பிறகான காலகட்டங்கள், அதுக்கு பிறகாவது அரசு எவ்வளவு விழிப்புணர்வோடு செயல்பட்டுச்சு? அவங்க இந்த காலகட்டங்கள்ல எல்லா மக்களுக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்களா? எல்லா மக்களுக்கும் தேவையான பொருட்களை போய் சேர்ந்திருக்கா? இல்ல என்ன இழந்திருக்காங்கன்னு பாத்துருக்காங்களா? இல்லையே. எந்த தெருவுக்கு போனாலும் மக்கள் சொல்றாங்க, எந்த எம்எல்ஏ வரல, எந்த எம்பியும் வரல, யாரும் பாக்கல அப்படிங்கிற கோபத்தை உள்ள குமுறல பாக்க முடியுது. இல்ல சென்னைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் பாரபட்சம் காட்டப்படுதுன்னு அது நிச்சயமா இருக்கும்ல. சென்னையவே அவங்க காப்பாத்தல, தலைநகர் சென்னையவே காப்பாத்தல, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி எல்லாம் கடைக்கோடியில இருக்குது. இங்க என்ன நடந்தாலும் தெரியாது, ஊடகங்கள் சென்னைக்கு தான் முக்கியத்துவம் தருவோம். அதனால இதை கண்டுகொள்ளாம போவாங்க. இந்த ஊடகங்கள் பேசுபொருளா வச்சிருக்க வைக்கதானே அது அரசு பேசும். ஊடகங்கள் மறந்துட்டு அடுத்த பிரச்சனையும் போயிட்டா
இவங்க மக்களை மறந்துடுவாங்க. திரும்ப தேர்தல் சமயத்தில் நிவாரண பொருட்கள் வரலாம்னு கேள்வி வைப்போம்ல, வந்தாரு வந்தாரு நான் கேள்வி வைக்கிறோம், வர்றாரு வந்து ஒரு நாள் இது பண்றாரு. மக்கள் எந்த அளவுக்கு வந்த பிறகு பயனடைஞ்சிருக்காங்கிற கேள்விதான் முக்கியம். வந்த பிறகு இந்த மக்கள் எல்லாம் குறைந்தபட்சமான ஒரு ஒரு இழப்பீட்டு தொகையை பெற்றிருக்காங்களா? குறைந்தபட்சமான ஒரு மறு இழப்பு இழப்பு இல்லாம இருக்கிறதுக்கான எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இப்பதான் அறிவிச்சிருக்காங்க 1000-6000 வரைக்கும் கால்நடைகளுக்கு உயிரிழப்புக்கு அப்படின்ற பட்டியல பாப்போம், எந்த அளவுக்கு போய் சேருந்து பாப்போம். எல்லா ஆட்சியும் அறிவிக்கும், அதிமுக ஆட்சி அறிவிப்பாங்க, திமுக ஆட்சி அறிவிப்பாங்க, அது செய்யத்தான செய்வாங்க. அப்படி செஞ்சாதானே மக்களுக்கு கோபத்திலையும் கொஞ்சமா தப்பிக்க முடியும். உளமால செய்யறாங்களாங்கிறதா கேள்வி. அப்படிலாம் ஒன்று செய்யற மாதிரி நமக்கு தெரியல. இப்ப நீங்க களத்துல பார்த்த வரைக்கும் ஆளுங்கட்சி மேல வந்து மக்கள் கொதிப்போட இருக்கிறதா பாக்குறீங்க? கட்டாயமா திமுகவுக்கு வாக்கு செலுத்திய திமுகவுக்கு வாக்கேட்ட எல்லாருமே கோபத்தான் இருக்காங்க. நான் திமுகவுக்கு தான் போட்டேன், ஆனா அவங்களே நடுத்தரவுல நிக்க விட்டுட்டாங்க, ஒன்னும் பண்ணலங்கிற கோபம் மக்கள் மனங்கள்ல உணர முடியுது. நாம வந்து வெள்ளத்துக்கு பிறகாவது, நீங்க வெள்ளத்துக்கு முடி கோட்டை விட்டீங்க, சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த வடிகால் வாய்க்கால் முறையில கோட்டை விட்டீங்க, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைங்கிறதுல கோட்டை விட்டீங்க, அதே போல இங்கேயும் வந்து வானிலை ஆய்வு மையத்தை சொல்றீங்க, ஏதாவது ரெட் அலர்ட் கொடுத்தாங்க, 21 சென்டிமீட்டர் தான் பெய்யும் சொன்னாங்க, ஆனா 93 சென்டிமீட்டர் பெஞ்சிச்சுங்கிறீங்க. அதிகபட்சமா அந்த 21 சென்டிமீட்டர் தான் அளவிட முடியுங்கிறாங்க. அப்ப அதுக்கு அந்த காலகட்டங்கள்ல படகு போன்றவரை தயார்நிலையை வைக்கிறது, இல்ல வந்து தாழ்வான பகுதியில இருந்து உயரமான பகுதிக்கு மக்களை கொண்டு போறது, முகாம்களை தயாரா வச்சிருக்கிறது, அதெல்லாம் செய்யலையே. அதையும் செய்யல. வெள்ளம் பாதிப்புல இருந்து அதுக்கு பிறகு தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்ட பிறகு எந்த அளவுக்கு வந்தாங்க, எந்த அளவுக்கு வந்து காப்பாத்தாங்கன்னு இருக்குல்ல, அதுலயும் பிரச்சனை இருக்கு. இப்ப டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிடும் போது வானிலை ஆய்வு மையத்தை மூடிடலாம் அப்படின்னு சொல்றாரு, அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு தானே, ஒழுங்கா வந்து கணக்கிட்டு சொல்லல அப்படிங்கிற கோபத்தின் வெளிப்பாடு. அது வானிலை ஆய்வு மையத்தின் மீது கோபமா பார்க்க முடியாது. இப்படிதான் சொல்லாம விட்டுட்டாங்களேங்கிற கோபம், கோபத்தின் வெளிப்பாடு. கோபத்துல ஒரு நியாயம் இருக்கிறத பாக்கிறோம். மக்கள் என்னெல்லாம் சொல்றாங்க சீமானண்ணன் கிட்ட? என்ன சொல்றாங்க மக்கள் வந்து, நீயாவது வந்தியப்பா, நீயாவது வந்து கொடுத்தியப்பான்னு ரொம்ப ஆறுதலா உணர்றாங்க. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கறோம், நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியும், நம்ம வந்து அரசாங்கம் கிடையாது, அவ்வளவு அந்த அளவுக்கு நமக்கு பண வலிமையோ அந்த அளவுக்கு வலிமை இல்லை. நாம அங்கங்க கொஞ்சம் நிதியை வாங்கி இல்ல மக்கள்கிட்ட அங்கங்க பொருட்களை வாங்கி அதை திரட்டி இங்க கொண்டாந்து எவ்வளவு செய்ய முடியுமோ நம்ம செய்யறோம், நம்ம ஒரு மனநிலைக்கு செய்யறோம். நம்மளால முழுமையா கொடுத்த முடியுமா, அவங்க இழப்பை ஈடுகட்ட முடியுமானா, அந்த அளவுக்கு எல்லாம் இழப்பு ஈடுகட்ட முடியாது. ஏதோ நம்மளால செய்ய முடிஞ்சதை சொல்லிடுறோம். என்ன கேட்கறாங்க மக்கள் சீமான் அவர்கள் போகும்போது, இதெல்லாம் வேணும்னு எதெல்லாம் எதிர்பார்க்கணும்? அப்படி ஏதாவது கொடுத்துருப்போங்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. அது ரொம்ப கொடுமையான நிலை. அதாவது இப்படி மக்கள் கையே நிற்கிற நிலைமை இருக்கிறது கொடுமையான நிலைமை. அது இல்லாமல் அவங்க கையே நிற்கிறதையும் அந்த தள்ளு முள்ளுக்கு உள்ளாகிறதையும் அவங்க அப்படியெல்லாம் இது பண்ணுறப்ப பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இப்படி ஆயிட்டாங்களே மக்கள் அப்படின்னு ஒரு பொட்டில் மிஞ்சி போனால் அந்த பொட்டில் வந்து ஒரு 500-600-1000 தான் இருக்கும். உங்களுக்கு இந்த பொருட்களுக்காக மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இது நம்ம என்ன சொல்றது? நம்ம சூழல் வந்து நம்மளை காரணம் இப்படி ஒன்றா தள்ளி விட்டுருச்சு, இந்த ஆட்சியாளர்கள் நம்ம இப்படி கைவிட்டாங்கிறப்ப ஒரு விரக்தி வருது, கோபம் வருது. அதே கோபத்தையும் அந்த உள்ள குமரலையும் மக்கள்கிட்டையும் பார்க்க முடியுது. சொன்னது போல வெகு விரைவில் தென் மாவட்டங்களும் மீண்டு வரும் அப்படின்னு நம்பலாம். நன்றி. நன்றி. நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும், பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டுவேட்டி.